ஹலோ, வெல்கம் டு ஃபோரஸ் ஃப்ரீம்ஸ். நான் உங்கள் வெங்கடேஷ். நம்ம லாஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸ் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பேசியிருக்கோம், ஃபண்டமெண்டல்ஸ், இன்வெஸ்டர்ஸ், ட்ரேடர்ஸ் இதெல்லாம் பற்றி பேசியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் அதெல்லாம் பார்க்கலைன்னா அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா இட் வில் மேக் அ லாட் ஆஃப் சென்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டில் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியுங்கிறத பார்த்தோம். அதாவது வாங்காமலேயே விற்கிறேன்னு அக்ரி பண்ணிக்கிறது எப்படி அப்படிங்கிறத லாஸ்ட் எபிசோடில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம். இது மட்டும்தான் அட்வான்டேஜாக ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டில் வேறு எதுவுமே இல்லையா அப்படின்னா இல்லை. அதை தவிர இன்னும் ஒரு மெயின் அட்வான்டேஜ் இருக்குது, அது ஒரு டபுள் எஜ்ட் ஸ்வார்ட். அதாவது ரிஸ்க் ரிவார்டு, ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம இதை ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டை சொல்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம என்எம்டிசி எக்ஸாம்பிளை வச்சு தான் எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போது என்எம்டிசியில் ஒரு லாட் அப்படிங்கிறதுல 6000 ஷேர்ஸ் ஆஃப் என்எம்டிசி இருக்கிறதா பார்த்தோம், அல்லது இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் தட். அதாவது ஒரு லாட் 6000 ஷேர்ஸ் வாங்கலாம், அல்லது ரெண்டு லாட் 12000 ஷேர்ஸ் வாங்கலாம். அதே மாதிரி ஒரு லாட் நம்ம விற்கிறதா அக்ரி பண்ணிக்கிறது 6000 ஷேர்ஸை விற்கிறதா அக்ரி பண்ணிக்கலாம், அல்லது 12000 ஷேர்ஸை விற்கிறதா அக்ரி பண்ணிக்கலாம், இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 6000. இந்த 6000ங்கிறத எப்படி நிர்ணயிக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறமா அதோடைய அட்வான்டேஜ் ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்ப்போம். இப்போது இன்னைக்கு தேதியில் இந்தியாவில் ஆன் அன் ஆவரேஜ் 6 lakhs அப்படிங்கிறது ஒரு நார்மல் கான்ட்ராக்ட் வேல்யூ அப்படின்னு என்எஸ்சி செபிலாம் டிசைட் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம ஷேர் ப்ரைஸ் இன்டூ த லாட் சைஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் சம்வேர் க்ளோஸ் டு 6 lakhs, அதாவது 5 lakhs 8 lakhs வரைக்கும் ஒரு சில கான்ட்ராக்ட், இது தான் கான்ட்ராக்ட் வேல்யூன்னு சொல்கிறோம். ஒரு சில கான்ட்ராக்ட் வேல்யூ 10 lakhs வரைக்கும் கூட போகும், பட் அதுக்கப்புறமா அதை திருப்பி குறைச்சிருவாங்க. எப்படி குறைப்பாங்கன்னா லாட் சைஸை குறைச்சி குறைப்பாங்க. தே ஆர் ட்ரைங் டு மெயின்டைன் அபவுட் 6 lakhs அஸ் கான்ட்ராக்ட் வேல்யூ. அதுக்கு கீழே இருந்தால் அது ரொம்ப கம்மின்னும், அதுக்கு மேலே இருந்தால் ரொம்ப ஜாஸ்தின்னு நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ 100 rupees என்எம்டிசி ஒரு ஃபியூ கப்புள் ஆஃப் மந்த்ஸ் முன்னாடி 100 rupees ட்ரேட் ஆகிட்டு இருந்தப்போ இந்த 6000ங்கிறது எக்ஸாக்டாக 6 lakhs இருந்தது. ஒரு ஷேருடைய விலை 120 போகும், 80 வரும், அதுக்காகலாம் அதை மாற்ற மாட்டாங்க. இப்போது ஃப்யூச்சர்ஸில் என்ன அட்வான்டேஜுங்கிறத பார்க்கலாம். நம்ம எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி எபிசோடில் ரைஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம். 100 kilos இருக்கிற ஒரு மூட்டை, இந்த மாதிரி 100 mootai அரிசி அல்லது 500 mootai அரிசி வாங்கிக்கிறேன் அக்ரி பண்ணிக்கிறதுக்கு ஃபுல் பைசா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. விற்கிறேன்னு அக்ரி பண்ணிக்கிறதுக்கும் அந்த கடைக்காரர் எந்த பைசாவும் கொடுக்க தேவையில்லை. இட் இஸ் ஜஸ்ட் அன் அக்ரிமெண்ட். இப்போது வாங்கிக்கிறேன்னு ஒருத்தர் அக்ரி பண்ணிக்கிறார், அதோடைய விலை இறங்கிடுச்சு. கேட்டரிங் பிஸ்னஸில் பார்த்தோம், அல்லது அரிசி மண்டிக்காரர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து எடுத்து பார்த்தோம்னாக்க விற்கிறேன்னு அவர் அக்ரி பண்ணிக்கிறாரு. அவர் ஏன் அக்ரி பண்ணிக்கிறாரு? விலை இறங்குன்ற நம்பிக்கையில். ஆனால் அது ஏறிடுச்சு, அவருக்கு நஷ்டம். அரிசி மண்டிக்காரர் வந்து இந்த கம்மி விலைக்கெல்லாம் நான் உங்களுக்கு சப்ளை பண்ண முடியாது, சாரின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது? இதுக்காக மார்ஜின் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்துன்னு வராங்க. அதாவது ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்குக்கு மோஸ்ட்லி between 15% to 25% of the contract value அதை நம்ம முதல்ல டேபிளில் வச்சிடணும். அதாவது நம்ம இன்ட்ரெஸ்ட்டை காமிக்கிறோம், ஸோ தட் நம்ம ஒரு பைசா போட்டிருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம அந்த அக்ரிமெண்ட்லேருந்து விலக முடியாது. அப்படி விலகினா அந்த பைசாவையே எடுத்து அந்த லாஸுக்கு சரி கட்டிடலாம். இதை தான் சிபியும் என்எஸ்சியும் பண்ணியிருக்கு. அஸ்யூமிங் 15% இஸ் த மார்ஜின் ஃபார் என்எம்டிசி, அது அந்த விலை பயங்கரமாக இறங்கக்கூடிய ஸ்டாக்காக இருந்தால் 20% இருப்பாங்க. அஸ்யூமிங் நிஃப்டியோட கான்ட்ராக்ட் வேல்யூ 12000 × 75 அப்படின்னு போட்டால், 12000 இப்போ நிஃப்டி இருக்குன்னா இன்ட்டு 75 போட்டால் 9 lakhs வருது. நிஃப்டி ரொம்ப ஏறி இறங்காதுங்கிறதால அதுக்கு 10%, அதாவது 90,000 rupees டேபிளில் வச்சா போகிறோம். என்எம்டிசி அஸ்யூமிங் 125 × 6000 அப்படின்னு போட்டு 7.5 lakhs வருதுனாக்க இன்ட்டு 15/100 போட்டிங்கன்னா 112,500 rupees. ஸோ 112,500 rupeesங்கிறது இனிஷியல் மார்ஜின் அமௌண்ட். இந்த அமௌண்ட்டை நம்ம கொடுத்துடணும். கொடுத்துட்டாக்க நம்ம 7.5 lakh rupees வாங்கிக்கிறதுக்கும் இந்த அமௌண்ட்டை கொடுக்கணும், 7.5 lakh rupees விற்கிறன் அக்ரி பண்ணிக்கிறதுக்கும் இந்த அமௌண்ட்டை கொடுக்கணும். ஏன் அமௌண்ட்டை தான் கொடுக்குறோம் அப்படின்னா இது ஜஸ்ட் ஒரு அக்ரிமெண்ட் தான். நம்ம வாங்குவோம் இல்லை விற்கவும் இல்லை. வாங்கணும்னா பைசா கொடுக்கணும், விற்கணும்னா நம்ம பைசா நமக்கு வரணுமே அப்படி இல்லை. வாங்குகிறோன்னு அக்ரி பண்ணிக்கிறதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டை காமிக்கிறதுக்காக டேபிளில் 112,500 rupees வைக்கிறோம். ஸோ தட் விலை இறங்கி போச்சுன்னா நான் வாங்கிக்கலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு லாஸ் எனக்கு 1 lakh லாஸ் சார், நான் வாங்கிக்க முடியாதுன்னா சொல்ல முடியாது. ஏன்னா இந்த டேபிளில் இருக்கிற பைசாவை எடுத்து சரி கட்டிவிடுவாங்க. அதே மாதிரி
விற்கணும்னு அக்ரி பண்ணிக்கிறவரும் இந்த பைசாவை வைக்கணும். சப்போஸ் விற்கணும்னு அக்ரி பண்ணி 125 ரூபாயில் நான் என்எம்டிசியை விற்கிறேன்னு அக்ரி பண்ணி அது 200 ரூபாய்க்கு போச்சுன்னா எனக்கு 75 ரூபா நஷ்டம், 75 × 6000 நஷ்டம். சரி, அப்போது ரொம்ப ஒரேடியாக லாஸ் போச்சுன்னா நம்ம வைக்கிறது இப்போ 112,500 ரூபா தான். அதாவது 112,500 ரூபாங்கிறது 18 ரூபா 75 பைசா ஒரு ஷேருக்கு நம்ம ஆக்சுவலாக வைக்கிறோம். 125 ரூபா கொடுத்து வாங்குறேன்னு அக்ரி பண்ணிக்கிறதுக்கு பதிலாக, 125 ரூபா கொடுத்து விற்கிறேன்னு அக்ரி பண்ணிக்கிறதுக்கு பதிலாக வெறும் 18 ரூபா 75 பைசா தான் ஒரு ஷேருக்கு நம்ம தரோம். ஏன்னா அதாவது நம்ம கொடுக்குற மார்ஜின் மணியை டிவைடட் பை 6,000 போட்டால் 18 ரூபா 75 பைசா வருது. இதை நம்ம கொடுக்குறோம். ஸோ 18 ரூபா 75 பைசா வரைக்கும் அது நமக்கு அகெயின்ஸ்டாக போச்சுன்னா பிரச்சனை கிடையாது. பட் அதுக்கு மேலே போச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு பேர் தான் எம்டிஎம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதாவது மார்க் டு மார்க்கெட். இந்த இனிஷியல் மார்ஜின்கிறத நம்ம கட்டினத்துக்கு அப்புறமா தினம் அதோடைய ஃப்ளக்சுவேஷனை பேஸ் பண்ணி நமக்கு பைசா கிரெடிட் வரும் அல்லது டெபிட் வரும். ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நம்மக்கிட்ட நம்ம அக்கௌண்ட்டில் 2 லட்சம் ரூபாய் கேஷ் வச்சுருக்கோம். இப்போது என்எம்டிசியை நான் மேலே ஏறும்னு நினைக்கிறேன்னு வச்சுப்போம். 125 நான் அதை வாங்கிறதா அக்ரி பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 லட்சத்துலேருந்து 112,500 ரூபா எடுத்துருவாங்க. ஸோ அக்கௌண்ட்டில் பாக்கி இருக்கிற பேலன்ஸ் 87,500 ரூபா. இதுதான் என்னுடைய ஃபைனல் பேலன்ஸ். இன்றைக்கி பொசிஷன் நான் எடுக்கிறதா கணக்கு. எடுத்த உடனே என் பேலன்ஸ் 2 லட்சத்துலேருந்து 87,500 ரூபாயாக வந்துடும். நான் வாங்கிக்கிறேன்னு அக்ரி பண்ணதுக்கு ஒரு என்ட்ரி வரும். இந்த என்ட்ரியை ஸ்கொயர் ஆஃப்னு போட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டா 112,500 ரூபாயை திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம எக்ஸாம்பிளில் 2 லட்சம் ரூபா நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குது. நான் என்எம்டிசியை வாங்கிக்கிறேன்னு அக்ரி பண்ணிக்கிறேன். 112,500 ரூபா என் அக்கௌண்ட்லேருந்து போயிடும். அது இந்த டீல் க்ளோஸ் ஆகும்போது அது திருப்பி கிடச்சிடும். அது ப்ராஃபிட்டோ லாஸோ கிடையாது. தட் இஸ் கால்ட் அஸ் இனிஷியல் மார்ஜின். இப்போது என்எம்டிசி நான் நினச்சா மாதிரி 125 லேருந்து 1 ரூபா இன்றைக்கி ஏறுறதா அசியூம் பண்ணிப்போம். 126 ரூபாய்க்கு போகிறது. அப்போது இந்த 87,500 ரூபா என்னோடய அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருந்தது இல்லையா, அது ப்ளஸ் 6,000, அதாவது 93,500 மாறிடும். அதுக்கு மறுநாள் இன்னொரு ஒரு 2 ரூபா ஏறதா அசியூம் பண்ணிப்போம். 128 போகிறதா அசியூம் பண்ணிப்போம். அப்போது 12,000 கிரெடிட் வரும். அதாவது 105,500 ரூபா. இப்போ நான் நினைக்கிறேன் இந்த 3 ரூபாய்க்கு மேலே இந்த என்எம்டிசி ஏறும்னு தோணலை. 128 ரூபாய்க்கு வந்த உடனே என் பொசிஷனை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். க்ளோஸ் பண்ண உடனே நான் சொன்ன மாதிரி அந்த 112,500 ரூபாயை திருப்பி கொடுப்பாங்க. இப்போது ஆல்ரெடி அக்கௌண்ட்டில் 105,500 ரூபா இருக்குது. இப்போது 112,500 ரூபாய் திருப்பி கொடுத்த உடனே 218,000 அக்கௌண்ட்டில் மாறிடுச்சு. இப்போது நம்ம அக்கௌண்ட்டில் முதல்ல இருந்த பைசா 2 லட்சம், இப்போ இருக்கிற பைசா 218,000. இனிஷியல் மார்ஜின் திருப்பி வந்ததுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் 18,000 ரூபா. இந்த 18,000 ரூபாங்கிறது தான் ப்ராஃபிட். 18,000 / 6,000 போட்டிங்கன்னா 3 ரூபா. அதுதான் என்எம்டிசி 125 லேருந்து 128 ரூபாய்க்கு ஏறின 3 ரூபா. இதே மாதிரி நான் ஷார்ட் போகிறேன். 125 ரூபாவில் இருக்குது. ஸோ 125 ரூபா நான் ஷார்ட் போன உடனே எங்கிட்டேருந்து 112,500 ரூபாயை டெபிட் பண்ணிடுவாங்க. ஆஸ் யூஷுவல் 87,500 ருபீஸ் தான் என்கிட்ட இருக்கும். நான் நினச்ச மாதிரி 1 ரூபா இறங்குறதுன்னு வச்சுப்போம். 125 லேருந்து 124 வருது. இந்த 6,000 ரூபா எனக்கு ப்ராஃபிட். இதுக்கு பேர் எம்டிஎம் கெயின்ஸ். இந்த 6,000 தான் எனக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. 93,500 ஆகிடும். திருப்பி நெக்ஸ்ட் டே இன்னொரு ஒரு 2 ரூபா இறங்கி 122 போகுது. இன்னொரு ஒரு 12,000 ரூபா கிரெடிட் பண்ணுவாங்க. 105,500 ரூபா மாறிடும். அங்கேருந்து நான் பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறேன். இதுக்கு மேலே இறங்கும்னு தோணலை, திரும்ப ஏறிடும்னு தோணுதா, நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் பொசிஷனை. சரி, க்ளோஸ் பண்ண உடனே எங்கிட்ட முதல்ல எடுத்த 112,500 ரூபாயை திருப்பி கொடுப்பாங்க. அப்போது 218,000 ஆகிடும். ஸோ நம்ம ஆரம்பித்ததுலேருந்து 18,000 ப்ராஃபிட்டில் இருக்கும். எப்படின்னா 3 ரூபா ப்ராஃபிட் பண்ணோம். 125 to 122 × 6,000. ஸோ 18,000 ப்ராஃபிட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.